சிவபெருமான் அர்ச்சனைக்கு உகந்த இலை என்ன? க்வெஸ்சன் நம்பர் 5. என்ன இலை? வில்வம். வி இல் வ ம் வில்வம். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 9. திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்த செல்வத்தின் அதிபதி. நாலெழுத்து ஆன்சரு. க்வெஸ்சன் நம்பர் 9. யார் அது? குபேரன். கு பே ர என் குபேரன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் மேலிருந்து கீழ். க்வெஸ்சன் நம்பர் 2. புதல்வன் ஆண்பால் பெண்பால் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாலு எழுத்து ஆன்சரு. க்வெஸ்சன் நம்பர் 2 மேலிருந்து கீழ். க்வெஸ்சன் நம்பர் 2 மேலிருந்து கீழ். புதல்வி. பூ த இல் வி புதல்வி. ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 6. பழங்காலத்தில் ஆசிரியரோடு மாணவர் தங்கி கல்வி கற்கும் இடம். அஞ்செழுத்து ஆன்சரு. க்வெஸ்சன் நம்பர் 6 மேலிருந்து கீழ். என்னது? குருகுலம். கு ரு கு ல இம் குருகுலம். இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 7. மூத்தவன் அண்ணன் இளையவன் யாரு? க்வெஸ்சன் நம்பர் 7. மூணு எழுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இளையவன் தம்பி. த இம் பி தம்பி. இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 10. கீழிருந்து மேல். 1957 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எஸ் வி கிருஷ்ணாராவ் இயக்கத்தில் உருவான தமிழ் திரைப்படம் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலைத்தொடரின் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஞ்செழுத்து ஆன்சரு. அது என்ன மலைத்தொடர்னு பார்க்கலாமா? க்வெஸ்சன் நம்பர் 10. க்வெஸ்சன் நம்பர் 10. மாடர்ன் தியேட்டர் 1957 உருவான கிருஷ்ணராவ் இயக்கத்தில் உருவான தமிழ் திரைப்படம். க்வெஸ்சன் நம்பர் 10. என்ன மலைத்தொடர்? ஆரவல்லி மறைத்தொடர். ஆரவல்லி வா இல்லை ஆரவல்லி மலைத்தொடர். ஓகே, இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 11. படியில் தொங்கியபடி பேருந்தில் டே செய்வது ஆபத்தானது. க்வெஸ்சன் நம்பர் 11. நாலு எழுத்து ஆன்சர். படியில் தொங்கியபடி பேருந்தில் டே செய்வது ஆபத்தானது. க்வெஸ்சன் நம்பர் 11. என்னது? பயணம் செய்வது ஆபத்தானது. ப ய ந இம் பயணம் செய்வது ஆபத்தானது. இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இருக்க க்வெஸ்சன் க்வெஸ்சன் நம்பர் 12. ஆங்கிலத்தில் கன்சியூமர் தமிழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 12 அஞ்செழுத்து ஆன்சரு. ஆங்கிலத்தில் கன்சியூமர் தமிழில் க்வெஸ்சன் நம்பர் 12 என்ன பார்க்கலாமா? நுகர்வோர். நு ஹ எர் ஓ எர் நுகர்வோர். நுகர்வோர். ஓகே, மொத்தம் 12 க்வெஸ்டின். 12 க்வெஸ்டினும் ஃபில் பண்ணியாச்சுன்னு பார்த்துக்கலாமா? இடமிருந்து வளம். ஓகே, இந்த மூணு இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வளம் இருந்த இடம், அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மூணு க்வெஸ்டின்னு 4, 5, 9 அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து மேலிருந்து கீழ் 2, 6, 7 அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து கீழிருந்து மேல் 10, 11, 12 எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ரவுண்டு பார்த்துக்குருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 12 க்வெஸ்சனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க.